தரிசனம் தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டுப் போவார்கள் வேதத்தை காக்கிறவனோ பாக்கேவான் நீதிமொழிகள் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் இன்று நான் உன்னிடம் ஒரு கேள்வி கேட்கலாமா உன்னுடைய தரிசனம் என்ன உன் வாழ்க்கையில் நீ எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறாய் ஒரு தீர்க்கமான தரிசனம் அதாவது தெளிவான பார்வை இல்லாத வாழ்க்கை உன்னை பாதாளத்திற்கு கொண்டு செல்லும் இன்று உன் வாழ்க்கையை சற்று கவனித்துப்பார் என் பாதத்தில் அமர்ந்திரு உன் வாழ்க்கைக்கான நோக்கத்தையும் சித்தத்தையும் தெரிந்து கொள் சவுல் தமஸ்குவுக்கு போகும் வழியிலே நான் அவனை சந்தித்த பொழுது அவனுடைய வாயிலிருந்து வந்த அர்ப்பணிப்பின் வார்த்தைகள் ஆண்டவரே நான் என்ன செய்ய இருக்கிறீர் என்பதே ஆம் அதுதான் சவுளை பவுலாக மாற்றியது தான் அழிக்க நினைத்ததையே ஆணித்தரமாக நிரூபிக்க வைத்தது எந்த சூழ்நிலையிலும் மன ரம்யமாய் வாழ வைத்தது எனக்காய் எதையும் செய்ய வைத்தது அவமானங்கள் அடிகள் உபத்திரவங்கள் வந்தாலும் எனக்காய் நிற்க வைத்தது ஏன் மரணமானாலும் கூட பயந்திடாமல் என் அன்பை சொல்ல வைத்தது கடைசியில் எனக்காய் இரத்த சாட்சியாய் மறிக்க வைத்தது உன்னை நான் இன்று எனக்கு இரத்த சாட்சியாய் மறிப்பதற்காக அல்ல உனக்காய் சிந்தப்பட்ட என் ரத்தத்திற்கு சாட்சியாய் வாழும்படிக்கே அழைக்கிறேன் உன் வாழ்க்கையின் தரிசனம் என்ன ஜபம் பரிசுத்த பிதாவே என் வாழ்க்கையின் நோக்கத்தை இன்று எனக்கு வெளிப்படுத்தும் நோக்கத்தின் தாக்கத்தில் வாழ எனக்கு இன்று உதவி செய்யும் உம்மை பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை வாழ இன்று என்னை அர்ப்பணிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் சுபிக்கிறேன் ஆமேன்